என்னது? வாவ்! என்ன விளையாடுறீங்களா? அது என்ன? அவர் எங்க போனாரு? மாஸ்டர், அவரு போயிட்டாரு. நீங்க சாதாரணமா இருங்க. உங்க உத்தரவுக்காக காத்துட்டு இருக்கோம் மாஸ்டர். மிஞ்சு மிஞ்சு போனா எங்க மரியாதை எதை எழுப்பீங்க? உங்க பயிற்சி அவ்வளவு மோசமாவா இருக்கும்? என்னோட தப்பு. கிரேன் கொஞ்சம் மேல போ. கதை முடிஞ்சு போச்சு. ரெண்டு பேரும் டோட்டம் போல் மாதிரி பாய்சன் டெக்னிக் பண்ணுங்க. நீங்க ரெண்டு பேரும் yellow tail yellow jacket ஓட swarming insect bite masala tuna. என்ன மனுச்சிடுங்க. அருமையா இருந்துச்சு. ஏதாவது கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமா, உனக்கு கத்து கொடுக்க தெரியாதுங்கறத அப்புறம் டைகர்ஸ்க்கும் பத்திக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நல்ல வேளை நமக்கு போனதும் வரல. சுத்த வேஸ்ட். ஷீஃபு ஏன் இப்படி பண்ணாரு? முதல்ல ஊபே ஏன் இப்படி பண்ணாரு? அவனுக்கு நாம பேசினது கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். நான் எதுவும் கேட்கலையே. நீ சுத்த வேஸ்ட்ன்னு சொன்னா. என்ன மன்னிச்சிடுங்க. பயமுறுத்துறத நிறுத்துங்க. டீச்சரா முதல் நாள் எப்படி இருந்தது? அவமானமா இருந்தது. கேள்விப்பட்டேன். உங்களுக்கு யார் சொன்னா? டைகர் சொன்னாலா? மங்கி கிட்ட, அப்புறம் கிரேன், அப்புறம் மேன்டிஸ், அப்புறம் உங்க அப்பா கிப்ட் ஷாப்ல வேலை பண்ற சவ், அப்புறம் நீ கடந்து வந்த வாத்துங்க, எல்லார்கிட்டையும் கேள்விப்பட்டேன். எனக்கு தெரியாதா? டிராகன் வீரன் என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா? அது வந்து என்னன்னா, அது வந்து சுத்தி சுத்தி அடிக்கிறது, உதைக்கிறது, பள்ளத்தாக்க பாதுகாக்கிறது, இதெல்லாம் தான். அடிக்கிறது, உதைக்கிறதா? உனக்குள்ள நம்ம கிரேட் மாஸ்டர் ஆக்வே அதை தான் பார்த்தாரு நினைக்கிறியா? நீ உன்னோட நாட்களை அடிச்சு உதைச்சுக்கிட்டு ஊருக்குள்ள போய் முயல்களோட கைத்தட்டு விளையாடுறதுக்காகவா இந்த 500 வருஷ தீர்க்க தரிசனம் நிறைவேற்றப்பட்டிருக்கு? ஆமா. இல்ல, உனக்குள்ள ஒரு பெரும் ஆற்றலை பார்த்தாரு. என்னுடைய சிறந்த கணிப்பையும் மீறி உனக்குள்ள பெரிய சக்தி இருக்கிறத அவரு பார்த்தாரு. அசாத்தியமான சக்தி உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீ நினைக்காத அளவுக்கு அது ஒரு பெரிய சக்தி. என்னது? அதுதான் அபூர்வ சக்தி. வாவ்! அபூர்வ சக்தினா? அது அனைத்து உயிரினங்களுக்குள்ளும் பரவி இருக்கிற அபூர்வ சக்தி. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நானும் கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சுன்னா இந்த மாதிரி சாகசங்கள் செய்ய முடியுமா? இல்ல, நீ கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சீன்னா பல அசத்தலான விஷயங்களை செய்ய முடியும். அபூர்வ சக்திய கையாளுறதுக்கு நம்மள கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். ஊக்வே தனியா ஒரு குகையில 30 வருஷமா உட்கார்ந்துகிட்டு ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு இருந்தாரு. நான் யாரு? என்னை மாத்த முயற்சி பண்ணல. நீ உன்னையாவே மாத்த முயற்சி பண்ற. என்ன நானாவே? வா, ஒரு நிமிஷம் இருங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்க ஷீஃபு. இன்னும் கொஞ்சம் குழப்பினீங்கன்னா அடுத்த ஊக்வே நீங்க தான். ஓ, என்ன மன்னிச்சிடுங்க மாஸ்டர் ஊக்வே. தெரியாம உங்க நிரந்தர அமைதியை நீங்க கண்டினியூ பண்ணுங்க.